அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் லெசன் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். மாணவர்களே, அதிகம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், எழுத்து பேரு என்றால் என்ன? பகுபத உறுப்பு இலக்கணத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் எழுத்து பேரு. அதாவது பகுபத உறுப்பு இலக்கணம் பகுதி விகுதி இடைநிலை சாரி சந்தி விகாரம் என்று பகுபத உறுப்பு இலக்கணங்கள் ஆறாக பிரிக்கப்படுகிறது. இந்த ஆறு வகைகளுக்கு அல்லாமல் ஏழாவதாக ஒரு உறுப்பாக வரக்கூடியதான் இந்த எழுத்து பேரு. சரி, ஏழாவதாக வரக்கூடிய உறுப்பு எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுபத உறுப்பு இலக்கணத்தில் சாரியை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பதிலாக வரக்கூடியதுக்கு பேர் தான் இந்த எழுத்து பேரு. கேட்பாங்க, ஒரு மதிப்பு வினாக்கல்ல 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளோ அல்லது டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளிலோ எழுத்து பேரு எவ்விடத்தில் வரும்? சாரிக்கு பக்கத்தில் வரும், ஏழாவது இடத்தில் வரும். எழுத்து பேரு பகவத உறுப்பு இலக்கணத்தில் அடங்காத ஒன்று என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏழாவதாக வரக்கூடிய உறுப்பு விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேர். அதாவது விகுதி தனியே வராமல் இந்த விகுதிக்கு உடன் சேர்ந்து வரும். அப்ப எழுத்து பேரு என்று ஒன்று வந்தால் பகுபத உறுப்புகள் குறைந்தது மூன்றாக பிரியும். சரியா? அதனால எழுத்து பேரு ஒன்று வரும்பொழுது, இப்படி கேட்பாங்க போட்டித் தேர்வுகள், எழுத்து பேரு ஒன்று வரும்பொழுது பகுபத உறுப்புகள் எந்த வகையாக பிரியும்? 2, 3, 4, 5. 2க்கு மேலே எதுவாக இருந்தாலும் விடை சரிதான். சரியா? அதனால் அதை நினைவில் வச்சுங்க. இந்த எழுத்து பேரு காலம் காட்டாது, இது ஒரு வினாவை கூட கேட்கலாம். எழுத்து பேரு காலம் காட்டும் காட்டாது என்று ஒரு வினாவகம். எடுத்துக்காட்டு மொழியாதான், இங்கே பாருங்க, மொழியாதான் பகுபத உறுப்புகளுக்கு நான் பிரிக்கும் முறையெல்லாம் பகுபத உறுப்புகளை எப்படி பிரிக்கணும், அதனுடைய வகைகள் என்ன, எத்தனை உறுப்புகள் வருகிறது, பகுதி விகுதி இடங்களில் சாரி சந்தி விகாரம் இவைகள் எல்லாமே வேறு ஒரு காணொலி போட்டிருக்கிற, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது காணொலியை போய் பாருங்கள். மொழி குட்டல் ஈய குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஆண் மொழி பகுதி ஈ உடம்படு மெய் புணர்ச்சி. இப்போ ஏன் உடம்படு மெய் சொல்கிறோம்? ஏன்னா விகுதி பகுதி, அதாவது பகுதிக்கு பக்கத்தில் வரக்கூடியது எப்பயுமே சந்தியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஈ என்பது உடம்படு மெய். உடம்படி மெய் பற்றி தனியாக ஒரு காணொலி உங்களுக்கு போடுறேன். ஏனென்றால் வருமொழி முதலில் உயிரும் நிலைமொழியற்றில் உயிரும் தான், இரண்டு உயிர்கள் ஒன்றாக சேராது. இவங்க இங்கே பாருங்கள், இங்கே ஆண் என்பது ஆண்பால் வினைமற்ற விகுதி. இந்த ஆண்பால் வினைமற்ற விகுதி இங்கே தான் வந்து இது என்னது, இப்போ விகுதியை சார்ந்து வரக்கூடியது சாரி. இவ்விடத்துல சாரியை வர வேண்டிய இடத்துல என்ன வருது, எழுத்து பேரு வருகிறது. இதுக்கு பேர் தான் எழுத்து பேரு. ஆக எழுத்து பேரு சாரியை என்பது விகுதியை சார்ந்து வரக்கூடியது. இப்ப அன் படித்தனன் இந்த சொல்லு பாருங்க, படித்தனன் படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன் படி பகுதி இத்து சந்தி இத்து இடங்களை அன் சாரியை அன் ஆண்பாலம் நின்று விகுதி. ஆக இதற்கு பதிலாக இங்க புலி வச்சு எழுத்து வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் சாரியை. ஆக எழுத்து பேரு என்பது புள்ளி வைத்த எழுத்தாக வருவது, சாரியை வரக்கூடிய இடத்து